நட்ராஜே முருகேசனை கொலை பண்ண குற்றவாளின்னு சொல்றது மட்டும் எங்க குடும்பத்துக்கு பத்தாது. தான் சொந்த அண்ணனையே கொலை பண்ண திட்டம் போட்டு எந்த சலனமும் இல்லாம பாசமா நடிக்கிற மோசமானவர்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இவ்ளோ பாடுபட்டோம். ப்ளீஸ் சார். அதெல்லாம் உங்க குடும்பத்து பிரச்சனை மேடம். டிபார்ட்மென்ட் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? அரஸ்ட் பண்ணா வெளிய தெரிய தர போதே. பண்ண தப்பெல்லாம் வெளிச்சத்து வந்து தான ஆகணும். இல்ல சார். அது இல்ல எங்க நோக்கம். சார் அப்போ நடராஜன் இஸ் கேப்பபிள் ஆஃப் எனிதிங் சார். நாளைக்கே இந்த கேஸ் வந்து பொய் கேஸ் இவங்கெல்லாம் ஃபால்ஸா நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி என்ன வேணா பண்ணுவான் சார். கடைசியில் அவன் வெளியே வந்துடுவான் சார். ஆமா சார். நடராஜன் எங்களுக்கு எதிராக சதி பண்ணி அவன் மேல பொய் கேஸ் போட்டுதான் எங்களை குற்றவாளியாக்கிடுவான். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது மேடம். சார் நடராஜ தான் முருகேசனை கொலை பண்ணாதான் நீங்களா கண்டுபிடிச்சிங்க இல்லை உங்க டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதா? நாங்க தானே சொன்னோம் நாங்க உங்க டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன சார்? அதோ சார் கோபப்படாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் சார் அவங்க ஏதோ ஐடியா வச்சிருக்காங்க. என்னன்னு தான் கேட்போமே. சொல்லுங்க சார் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? நடராஜன் மூலமாவே மாமாவும் மத்தவங்களும் வீட்டை விட்டு ஒரு 2 hours வெளியில வரணும். அவங்கள நாங்களும் இன்ஸ்பெக்டர் சாரும் மீட் பண்ணி நடராஜனோட கொலை திட்டத்தை சொல்லி நம்ப வைக்கணும். அந்த நேரத்துல நீங்க நடராஜன் கூட வீட்டுல இருந்து மாமாவை எப்படி கொலை பண்ண போறீங்கன்னு பிளான் பண்ணுங்க. இல்ல நீங்க ஏற்கனவே தலகணி வச்சு அழுத்தி மூச்சு முட்டுற மாதிரி அப்படி கொண்டுட்டு அப்புறம் ஹார்ட் அட்டாக்னு சொல்ல தானே பிளான் பண்ணியிருக்கீங்க. நீங்க நடராஜன் கிட்ட அந்த பிளான் வேணாம்னு சொல்லிவிடுங்க. கேட்டா இப்போ நாளைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன்ல அது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அதனால இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிடுங்க சார். அதனால கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அந்த கத்திய பாரதி வீட்டுல மறைச்சு வச்சிடலாம். நீங்க சந்தோஷ் மேல டவுட் இருக்கிறதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுங்க. எப்படியும் போலீஸ் வந்து தேடுவாங்க. வீட்டில் கத்தியும் கிடைக்கும். அது ஒரு எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி ஆயிடும். சந்தோஷம் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிடுங்க. சந்தோஷம் பாரதியும் ஏன் அந்த குடும்பமே கொலை குற்றவாளி ஆயிடுவாங்க. நீங்க ஹாயா லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு நீங்க ஐடியா கொடுத்தா நடராஜன் சந்தோஷமா ஏத்துப்பாரு. ஐடியாலாம் ஓகே தான் மேடம். பட் ஏதாவது தப்பாச்சுன்னா? ஆகாது சார். நடராஜன் அரெஸ்ட் பண்ண மட்டும் பத்தாது. அவரோட மனைவிக்கும் மகனுக்கும் நடராஜன் யாருன்னு சொல்லி அவங்க காட்டுறதுக்கு விரும்புறாங்க சார். தப்பே இல்லை சார். நாம அவங்களுக்கு இத புரிய வைக்கலனா நடராஜன் தப்பிச்சிருவான் சார். முருகேசனை கொலை பண்ணதே அண்ணனுக்காக தான். முருகேசன் அண்ணனை திட்டினா என்னால பொறுக்க முடியல கொலை பண்ணிட்டேன்னு சென்டிமெண்டா சொன்னா இவங்க எல்லாரும் நம்பிடுவாங்க சார். மாமாவும் எங்க குடும்பமும் அவரோட நடிப்பை நம்பி நிறைய பட்டுட்டோம் சார். இனிமேலும் அது தொடராம இருக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ண முடியும். ப்ளீஸ் சார். நம்ம நடராஜன் அரெஸ்ட் பண்ணோம்னா அவர் பண்ண மர்டரை மட்டும்தான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் இனிமே அவர் பண்ண போற மர்டரை பத்தி நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதனால அவரா நடராஜனா அதை ஒத்துக்க வைக்கணும். இது டிபார்ட்மெண்ட் பிளான் சொல்லி நம்ம ஒத்துக்க வச்சிடலாம் சார். இது சரி வருமா முருகன்? வரும் சார், கண்டிப்பா வரும் சார். இது தப்பாகாது சார். ஓகே முருகன், உங்களை நம்பி தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். சரி நம்ம இப்ப என்ன பண்ணணும் முருகன் சார்? நீங்க நடராஜனுக்கு ஃபோன் பண்ணி உடனே மீட் பண்ணனும் சொல்லுங்க. டவுட் வராத மாதிரி பேசுங்க சார். நடராஜனுக்கு இப்பவே ஃபோன் பண்ணி பேசட்டுமா? பேசுங்க, கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. ஓகே சார். போல் சோட்டா போல். உங்களை மீட் பண்ணனும் சார். வெரி அர்ஜென்ட் சார். அர்ஜென்ட்டா? ஆ சார். ஏ என்ன அர்ஜென்ட் அப்படி? ஏதாவது பிரச்சனையா? அந்த மாதிரி ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் சார் உங்களை மீட் பண்ணணும். ஓ, கொலை பண்றது கன்ஃபார்ம் தானே? பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல சார். உங்களோட சேஃப்டிக்காக ஒரு சின்ன சேஞ்ச் தான் சார். சின்ன சேஞ்சா? அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல எதுவும் மாற்றம் இல்லையோ? டென்ஷன் பண்ணாத சார். நான் ஒரு தரம் பிளான் பண்ணிட்டேன்னா நீங்களே சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன் சார். உங்க அண்ணன் சிதம்பரத்தை மேல அனுப்புறது கன்ஃபார்ம். அதான் எனக்கு வேணும். போன்ல பேசுறது வந்து சேஃப்டியா இருக்காது. உங்களை வந்து நேர்ல பார்க்கணும். எங்கே பார்க்கலாம்? சரி நான் ஒன்று பண்ணுறேன். நான் அந்த ஒரு அட்ரஸ் அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். அங்கே வந்து சரி நேராக பேசிடுவோம். ஓகே சார். இன்னும் 30 minutes நான் அங்கே இருப்பேன் சார். ஓகே, வச்சுட்டுமா? இப்போ நான் எது சொன்னாலும் நடராஜன் தட்டாமல் கேட்பான் சார்.
நடராஜனோட நடிப்புல இருந்து எங்க குடும்பத்தை எப்படியாவது மீட்டு கொடுங்க சார். டோன்ட் வரி மேடம், நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் மேடம். பை மேடம். தேங்க் யூ. டோன்ட் வரி. தேங்க் யூ சார். நடராஜன் சார், சீக்கிரம் வாயா. நீ ஆடியஷன் வர என்ன பிளான்ல சேஞ்ச் என்ன பண்ண போறோம்? நோ டென்ஷன் சார், நோ டென்ஷன். நீ சொல்லிட்ட, என் டென்ஷன் எனக்கு. இது பாரு, அண்ணனை கொலை பண்ண போறோமா இல்லையா? பண்றது கன்ஃபார்ம் சார், ஆனா எப்படி பண்ண போறோம் சொல்லி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நேத்தே டிஸ்கஸ் பண்றது, அதான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. அதான் சொன்னியா, தலகாணியை அண்ணன் மூஞ்சில வச்சு கொலை பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம்னு அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, பண்ணிரலாம். நான் முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனா நீங்க மாட்டிப்பீங்க சார். நான் மாட்டிப்பேனா? நான் ஏன் மாட்டணும்? உங்க ஃபேமிலில யாருக்காவது டவுட் வந்து சிதம்பரம் சாரோட சாவுல வந்து எங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாக்க இது ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அந்த இன்ஸ்பெக்டர் வேற நேர்மையா இருக்காரு, அந்த ஆடிட்டர் வேற பைந்தாங்கோலியா இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா கோவிந்துபாய் என்ன கொன்னு போட்டுருவாரு, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஏய், இப்ப நம்ம கொலை பண்றோமா இல்லையா? அது உங்க கையில தான் சார் இருக்கு. என் கையில இருக்கா? யோ, என்ன விளையாடுறியா? கொலை பண்ணலாம்னு ஐடியா கொடுத்துட்டு இப்ப எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? சந்தேகப்பட்டு யாராச்சும் உங்க குடும்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுறது சார்? கரெக்ட், கொடுப்பா. பாரதி நிச்சயமா கம்ப்ளைண்ட் கொடுப்பாயா? சந்தோஷ் கொடுக்கலனாலும் பாரதி விட மாட்டான். இது ஏன் இவ்வளவு யோசிக்கிறான்? திடீர்னு முடியாதுன்னு சொல்லிடுவானோ? ஓகே, அதுக்கு வேற வழி இருக்கு. என்ன வழி இருக்கு சொல்லியா? கொலை பண்றோமா இல்லையான்றதுதான் முக்கியம். பண்ற சாப். ஆனா என்ன ஆனா? இழுக்காத சொல்லு, கொலை பண்றோமா இல்லையா? கத்தியால குத்தி கொலை பண்ணலாம் சார். முட்டாள், முட்டாள், முட்டாளாயா நீ? தலகாணியை வச்சு கொலை பண்ணாலே சந்தேகம் வரும்ன்ற, இப்ப கத்தியால வச்சு கொலை பண்ணான்ற. ஏய், உண்மையை சொல்லி சொட்டா, முன்ன கொலை பண்ணிருக்க நீ? பராம்ச சாப், பராம்சே. நான் குத்தி கொலை பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க? கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கத்திய சிதம்பரம் சாரோட ஷர்ட்ல சுத்தி அத பாரதி வீட்டுல வச்சிருங்க சார். நீங்க மேல போயிருவாரு, சந்தோஷும் பாரதியும் ஜெயிலுக்கு போயிருவாங்க. எப்படி பிளான்? உண்மை சொல்லு, நீ கிரிமினலா இல்ல போலீஸா? தேவையான ஒரு சில எவிடன்ஸ் என்ன? இல்ல சார், நான் வரும்போது உங்க வீட்டுல யாரும் இருக்க கூடாது சார். அப்ப என் அண்ணங்கிட்டே போய், அண்ணா அண்ணா, உன்னை கொலை பண்றதுக்காக நானும் சொட்டாவும் பிளான் பண்ண போறோம், அந்த நேரத்துல வீட்டுல எல்லாரும் இருந்தா நல்லா இருக்காது, நீங்க எல்லாரும் வெளியே போறீங்கன்னு அப்படியே டைரக்டா அவர்கிட்ட சொல்லட்டுமா? நடராஜன் சாப், உங்களை பத்தி உங்களோட எனக்கு அதிகமா தெரியும். நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கேங்கே நடத்தலாம். வந்துறீங்களா என் கூட? சீச்சி, எனக்கு அந்த மாதிரி பேரசெல்லாம் கிடையாதுயா. அண்ணனை போட்டு தள்ளிட்டா 1500 கோடி சொத்துக்கு அதிபதி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ராஜா, எதுக்கு இந்த கண்டராவி எல்லாம் பண்ணிக்கிட்டு அலையணும்? அவ்வளவுதான், செட்டில் ஆயிடுவேன். ஓகே, நான் வரும்போது வீட்டில் யாரும் இருக்க கூடாது. ஓகே, ஏதாவது பேசி பேசி எல்லாரையும் ஒரு மாதிரி வெளியே அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் அவங்க கோயிலுக்கு போனா நல்லது. கோயிலுக்கா?
Any particular reason? Yes, ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, கோயிலுக்கு போனா எந்த யோசனையும் இல்லாம நிம்மதியா சாமி கும்பிட்டு வருவாங்க. ரீசன் நம்பர் 2 சொல்றேன். விடிஞ்சா சாக போற உங்க அண்ணன் கடைசியா ஒரு தரம் சாமி கும்பிடட்டுமே. குட் ஐடியா. ஆமா பாவம்ல போய் சேர்றவன் போறதுக்கு முன்னால ஒரு தரம் சாமியை கும்பிட்டு போட்டோம் தப்பு இல்ல. ஆனா சொட்டா அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணுமே. சொல்லுங்க சார். ஒரு கத்திக்கு பதிலா ரெண்டு கத்தியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? நீங்களும் சேர்ந்து குத்த போறீங்களா? இன்னொரு காரணம் இருக்கியா, பாரதியோட தம்பி சரவணா இருக்கான்ல அந்த ஆட்டோ டிரைவர், அவன் ஒரு தடவை ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆட்டோ பசங்களை வச்சு என்னையே அடிச்சிட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சது நீ டென்ஷன் ஆயிடுவேன். நீ என்ன உங்களே அடிச்சுட்டானா? சொல்லுங்க சார், அவனையும் போட்டுருவோமா? ஏ நீ என்னையா, எப்ப பாரு போட்டுலாம் போட்டுலான்னு. அது இல்லை, அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்ன சார் சொல்லுங்க சார். இந்த ரத்தம் தோஞ்ச கத்தி இருக்குல்ல, அந்த ரெண்டு கத்தியில ஒரு கத்திய சரவணுடைய ஆட்டோல வச்சிரு, அவ்வளவுதான். அவனும் உள்ள போய் எல்லா கம்பியும் என்ன வேண்டிதான். சூப்பர் சார், அவனையும் உள்ள அனுப்பணும், அதுதானே உங்க பிளான். எதிரிய வேரோட இருக்கணும் சார். ஓகே, அப்ப எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றோம்? வேலையை அனுப்பவா, கிளம்பு. அவங்களை அனுப்பிட்டு நீங்க எனக்கு போன் பண்ணுங்க சார், அடுத்த நிமிஷம் நான் அங்கே இருப்பேன். ஓகே, அதுவும் நல்ல விஷயம் தான். நான் உங்களை அனுப்பிட்டு உனக்கு போன் பண்றேன். ஓகே. அச்சா சார். என்ன சொல்லி இவங்களை வெளியே அனுப்பலாம்? சிதம்பரம் கிட்ட வெளியே போங்கன்னு சொல்ல கேள்வி மேலே கேள்வி கேட்பான். என்ன பண்ணலாம்? தெய்வமா கொஞ்சம் இங்கே வாயே. என்ன சித்தப்பா? வா, ஒரு விஷயம் இருக்கு, உட்காரு. சிவகாமி, நீயும் ராஜேஷ் வாங்களேன். என்னங்க? உங்க எல்லாரையும் மொத்தமா கூப்பிட்டு பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே மனசுல ஒரு பயம் இருக்கு, காரணம் புரியல. அதனாலதான் அண்ணனுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். ஆமா, என்ன சொன்னாரு? என்ன சித்தப்பா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, அது வந்து விஷயத்த சொல்லுங்க. அண்ணனுக்கு ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்கான். என்னங்க சொல்றீங்க? கடவுளே, கண்டமா? ஏய், அதுக்கே கத்துற, அவர் காதுல வந்து தொலைக்கிறதுக்கா? முள்ள பேசு சித்தப்பா. இப்ப என்ன பண்றது? இப்ப நீ கேக்குற பாரு, இது புத்திசாலி கேக்குற கேள்வி. இவ்வளவு இருக்காளே படிக்காத முட்டாள், கத்தற. ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணா அவருக்கு சரியாயிடும்ன்றாங்க, பட் அந்த பரிகாரத்தை வீட்லயே வச்சுதான் பண்ணணும்ன்றாங்க. அதான் எப்படி பண்றதுன்னு தெரியல. இதுக்கு எதுக்குங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? உடனே பண்ணலாங்க. பண்ணலாம் தான், ஆனா அண்ணன் இதுக்கு ஒத்துக்கணுமே. அண்ணன் இது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அப்பாக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சு பறிச்சுதப்பா. கரெக்ட் தெய்வமா, ஆனா அண்ணனுக்கு அவருக்கு கண்டம் இருக்குன்ற விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்கணும். அது எப்படிப்பா? பெரியப்பாக்கு தெரியாம இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ண முடியும்? வழி இருக்கு, விட்டுருவேனா நானு. பட் அதுக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து என் கூட கோஆபரேட் பண்ணணும். நாங்களா? நாங்க என்ன பண்ணணும் சித்தப்பா? டக்கு டக்குன்னு கேக்குற பாத்தியாமா, இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன பண்ணலாம்? ஏதாவது காரணம் சொல்லி அவரை வீட்டை விட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறீங்களா? அவர் வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் இங்கே எல்லா பரிகாரத்தையும் செஞ்சிருவேன், நம்ம ஃபேமிலிக்கு வந்து பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். என்ன சொல்கிறேன்? இப்போ என்ன சொல்லிங்க அவரை அழைச்சிட்டு போகிறது? ஏதாவது ஒரு பொய்க்காரன் சொல்லி தான் அவரை அழைச்சிட்டு போகணும். எல்லாம் என்னையே கேட்டா? அது இல்லை, பெரியப்பா சொன்னது எப்படி ஒத்துப்பாரு? ஒத்துப்பாரு, அவருக்குன்னு சொன்னாதான் அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா எனக்காக வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போனோம் சொன்னா கண்டிப்பா வருவாரு. அட தேவா, என்னமா நீ டக்குன்னு இவ்வளவு பிரில்லியண்டா ஒரு ஐடியா சொல்லிட்டேன்? அடி முட்டாளே, நீ ஒருத்தி போதும், உன்னை வச்சு நான் எதை வேணா சாதிப்பேன். ஆமாப்பா, அக்காக்குன்னு சொன்னா பெரியப்பா கண்டிப்பா ஒத்துக்குவாரு. நிச்சயமா ஒத்துக்குவாரு. சிவகாமி,
நீ என்ன பண்றன்னா போய் அண்ணன் கிட்ட பொறுமையா பேசி அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சு அழைச்சிட்டு வா. உள்ள போய் அவர்கிட்ட எதையாவது உளறி வைக்காத. போ. மாமா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கோயிலுக்கா? கோயிலுக்கு போய் போய் என்னத்தை கண்ட? ஆண்டவன் கொடுத்த சோதனை எல்லாம் பத்தாது? மாமா தேவிக்கு டைம் நெருங்கிடுச்சு, அவளுக்கு நல்லபடியா பிரசவம் நடக்கணும், அதனால குடும்பத்தோட வரணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். புரியுது. தேவி வர சம்மதிச்சிட்டாளா? ஆமா மாமா, தேவியும் ராஜேஷும் வராங்க. சரி போய் எல்லாம் ரெடியாங்க, நானும் ரெடியா வரேன். சரி மாமா. என்னடி சொன்னாரு? மாமா கிட்ட போய் சொன்னேன், மாமா உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. குட். அப்புறம் என்ன பிரச்சனை தீர்ந்தது? போய் டக்குன்னு எல்லாம் ரெடியாவுங்க, கிளம்புங்க. பாத்துரா. கடவுளே, எல்லாம் உன் திருவிளையாடல். நான் என்ன பிளான் போட்டாலும் அது கடி பண்ணிடுறானே இந்த முட்டாள். போய் சேர். ஆ ரெடியா? வா நடராஜா, வா போலாம். இல்லை நான் வரலன்னு அது வந்து. என்னடா அப்பா, அவர் வேண்டாம், வாங்க போலாம். டேய் கோயிலுக்கு தரடா, வாட போலாம். இல்லைண்ணே நான் வந்தா. மாமா அவர் வீட்லயே இருக்கட்டும். மாமா நீங்க வாங்க, நம்ம போலாம். ஓ காலையிலே ஆரம்பிச்சிட்டானா? திருந்தவே மாட்டான். பாய், சேஃபா போயிடுவாங்க. மிஸ்டர் சிதம்பரம் போய் நல்லா வேண்டிக்கிட்டு வா, அடுத்தது நீ டைரக்டா மேலேயே போய் சாமி கிட்ட வேண்டிக்கலாம். எல்லாரையும் பேக் பண்ணி கோயிலுக்கு அனுப்பிச்சாச்சு, இனிமே நீ வர வேண்டியதான் பாக்கி. வந்தேனா பக்கவா நம்ம வீட்டுல ஒரு ரிஹர்சல் பாத்துக்கலாம். ஓகேயா? இது நீ சீக்கிரம் வந்துடு, லேட் பண்ணாத. பட் வரும்போது மறக்காம ரெண்டு கத்தி எடுத்துட்டு வரணும். ஓகேயா? ஐ எம் ரெடி ஃபார் த கேம். ஓகே பை. என்ன விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, வெரி குட். நீங்க கோவிந்த் பாய் ஆளாச்ச நடராஜன் சாப், உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் நடராஜன் சாப். ஐயோ நீ உயிரெல்லாம் கொடுக்க வேணா, அண்ணன் உயிரை வாங்கினா போதும். தொட்டு கும்பிடுங்க சார். இதையா? எதுக்கு? ஆமா சார், நம்ம தொழிலுக்கு ஆயுதம் தானே சார் முதல் தெய்வம். நம்ம தொழிலுக்கா? என்ன நீ என் தொழிலே மாத்திர. பட் எனிவே நல்லது தானே சொல்ற. இறைவா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஆபரேஷன் தியேட்டர் நம்ம பாக்கலாமா சார்? ஆபரேஷன் தியேட்டரா? அதான் சார், நம்ம கொலை பண்ண போற இடத்த சொன்ன. நல்ல ஹியூமர் சென்ஸியா உனக்கு. நீ பாக்கணுன்றதுக்கு தானே வீட்டுல இருக்கவங்கள ஏதேதோ காரணம் சொல்லி வெளியே அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா நீ பாத்தே ஆகணும். வா போலாம். ஒன் மினிட் சார். பாத்தியா குத்திர போகுது? நைட்ல கதவை தாப்ப போட்டுக்கிட்டு அண்ணன் தூங்குவாரா? ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு கதவை தாழ் போட்டுக்கிறது இல்லை. ஏன்னா நைட் ஏதாவது எமர்ஜென்சினா ஆளுங்க வந்து அழைச்சிட்டு போகணும்ல,
அதுவும் பாரதி ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கா கதவை தாழ்பால் போட்டு கூடாதுன்னு. அது அப்படியே அண்ணன் வேத வாக்க ஃபாலோ பண்றான். நல்லதா போச்சு, நைஸ் பிளேஸ், ஈஸியா காரியத்தை முடிச்சலாம் சார். நடராஜன் சார் கொஞ்சம் வாட்டர் கொடுங்களேன், தாகமா இருக்கு. ஐஸ் வாட்டரா நார்மல் வாட்டரா? நார்மல் வாட்டர் தான் சார். ஓகே. எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்.